வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினேட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு டே பார்த்திங்கனா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டைம் பார்த்திங்கனா ட்வெல் தேர்ட்டி செவன் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு ஸோ நாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் வந்து என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதுவும் மெயினாக ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஒன்று நம்ம எப்பயுமே கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு டைமிங்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு டுவெல் பிஎம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இல்லாட்டினா ஒரு ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்திருக்க ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் டுவெல் ஓ கிளாக் அப்புறம் வந்திருக்க ஃபஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா அந்த செல் கால் தான் வந்திருக்கு இது இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் வர மாதிரியும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இதனால் ஜஸ்ட் நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணாலே போதும் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இப்போ கூட ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சார்ட்டை பார்க்கும்போது ஓகே இப்போ டவுன் ட்ரெண்டாக இருக்குது ஏன்னா கேண்டில் பார்க்குறக்கு ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு யார் வேணாலும் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இது எந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற சகஷனும் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துரும் இப்போ கூட பாருங்கள் கேண்டில் செல் கேண்டில் வந்திருக்குல்ல வந்திருக்க அந்த கேண்டில் இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் செல் அட் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் டார்ட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் நம்ம அதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஆர்ட் வந்து ஃபோர் எயிட் நைன்ட்டி ஒன் ஸோ ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறமா பார்த்துருக்க நமக்கு வந்துருக்க ஃபஸ்ட் கால் இதுதான் வந்து செல் கால் தான் வந்து வந்திருக்கு ஸோ இந்த பைக் கால் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்தது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங்கில் பெரிய மூமெண்ட் வந்துருக்கு மார்னிங் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும் அதில் பெரிய வால்யூம் கூட இருக்காது நம்மளுடைய கமாடிட்டி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு ஸோ குளோபல் மார்க்கெட்டில் மித்த மார்க்கெட் ஃபாரின் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆக ஆக தான் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால தான் ஒரு டுவல் ஓ கிளாக் அப்புறம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அதே ஈவினிங்னா பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இப்போதைக்கு நமக்கு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஒரு டுவெல் தேர்ட்டி செவனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு ஜென்ட் ஆகிற கால் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்சிருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இப்போ டைம் பார்த்திங்கனா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது கால் ஜெனரேட் ஆகி ஒரு செவன் மினிட்ஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேஞ்சில் இருந்தது சடனாக மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சதில் ஃபஸ்ட்டாக ரெட்டான ஃபோர் எயிட் நைன்ட்டி ஒன்னை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்திருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி மேலே வந்து ஏறிட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல்கால் ஜெனரேட் ஆனது நல்லா ஃபஸ்ட் ஆர்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு ஃபோர் எயிட் நைன்ட்டி கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணி போச்சு அகைன் இப்போ ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் ஸ்ட்ராங்காக போகிறனால நமக்கு ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது ஸோ பை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றனால கேண்டில் பாருங்கள் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆயிட்டு அது என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலான்னு வந்திருக்கு பை அட் ஃபோர் நைன் ஒன் டூவில் பை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குதுல அதான் ஃபர்ஸ்ட் ஹாரட் செகண்ட் டாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ பை ட்ரெண்ட் பைக் கால்ன்றனால இப்போ நமக்கு கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் போகும் ஸோ இதுவும் ஜஸ்ட்டு நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் நம்மளால் இப்போ ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி இப்போ வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அதுக்குண்டிய கால்ஸ் வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் எந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்ட்டான ஃபோர் நைன் டுவெண்ட்டி ஃபோர் கிட்டே வந்துருச்சு ஃபோர் நைன் டுவெண்ட்டி ஃபோரே வந்துருச்சு தான் பட் ஃபஸ்ட் டாரெட் நமக்கு ஷோ பண்ணுறது ஃபோர் நைன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி எய்ட்டுன்றனால ஃபோர் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்தால் தான் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இப்போதைக்கு நமக்கு ஃபோர் நைன் டுவெண்ட்டி ஃபோர் ரேஞ்சிலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுது சடனாக இப்போ ஒரு கேப் அப் அந்த கேப் அப் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டாக ரெட்ட நமக்கு டக்குன்னு பிரேக் அவுட்டும் வந்து பண்ணியிருக்கு நமக்கு கால் ஜெனரேட் ஆனது ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் ஒரு ஒன் எயிட் போல் ஜெனரேட் ஆச்சு ஃபோர் நைன் ஒன் டூவில் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பையிங் ரேஞ்ச் அந்த பை பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேடிங் போச்சு ஒன்ஸ் ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனோன்னா சடனாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகையில் வால்யூம் சர்ஜ் எல்லாமே நடக்கிறனால நமக்கு டக் டக்குன்னு பாருங்கள் ஒரு சிங்கிள் கேண்டில் ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டே வந்துச்சு அடுத்து ஒரு ஃபோர் மினிட்ஸில் அடுத்த ஒரு சிங்கிள் கேண்டலில் செகண்ட் டார்கெட் கிட்டக்க போயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு இல்லை மாற்றி மாற்றி பை கால் செல் கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்டை பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ற கால்ஸ் வச்சு நீங்களே ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் தேங்க் யூ